வைத்தியசாலையில் வசதிகள் போதுமானதாக இல்லை என கூறி கொரோனா நோயாளிகள் போராட்டம். அதிரடிப்படையின் விசேட நடவடிக்கை, வலையில் சிக்கிய பாரிய எரிபொருள் மோசடி கும்பல். யாழ் மாவட்டத்தில் 32 பேர் உட்பட வடக்கில் 60 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி. இலங்கை மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு, பஸ்ஸில் எடுக்கவுள்ள நடவடிக்கை. மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடை தளர்த்த இதுவரை தீர்மானிக்கவில்லை, சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் தெரிவிப்பு. அபாய எச்சரிக்கையை மீறி மீண்டும் திறக்கப்படும் நாடு, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இசாலினி சடலம் மீதான 9 மணி நேர பிரேத பரிசோதனை நிறைவு, முழுமையான விவரங்கள் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து இன்று முதல் ஆரம்பம், போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. மலையக சிறுமிகளை வேலைக்கு வழங்கி நாட்டு மக்களுக்கு உதவி செய்தேன், தரகர் தரப்பில் நீதிமன்றத்தில் வாதம். நாட்டில் அதிகரித்துள்ள வீதி விபத்துக்கள், ஒரு வாரத்தில் மரணித்தோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 24 மணி நேரமும் தடுப்பூசி வழங்க இராணுவத்தினர் தயார் நிலையில், கொழும்பில் இன்று முதல் ஆரம்பம். இலங்கை மிக மோசமான டெல்டா அலையின் விளிம்பில் காணப்படுகின்றது, 2வது டோஸ் தடுப்பூசி பயனற்றது என எச்சரிக்கும் பேராசிரியர். சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட இளைஞனுக்கு சட்ட உதவிகளை வழங்க தயார், சட்டத்தரணி சுகாஸ் தெரிவிப்பு. ஊடகவியலாளர் நிலக்சனின் நினைவேந்தல் யாழ் ஊடக அமையத்தில் இன்று அனுஷ்டிப்பு. மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாட்டை தளர்த்துவது குறித்து இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் டாக்டர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்வரும் 2ஆம் தேதி முதல் அரச பணிகளுக்கு பிரசன்னமாக உள்ள அரச ஊழியர்களுக்கு மாத்திரம் பேருந்துகள் அல்லது வேறுவிடத்தில் தொழிலுக்கு செல்ல சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இன்றைய தினம் பஸ் மற்றும் ரயில் ஆகிய பொது போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் திலு மமுனுகம தெரிவித்துள்ளார். இதேவேளை கோவிட் பரவலுக்கான பொறுப்பை சுகாதார தரப்போ அல்லது முப்படையோ மாத்திரம் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 32 பேர் உட்பட வடமாகாணத்தில் 60 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் 617 பேருடைய PCR மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட நிலையில் 60 பேருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 பேரும், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் ஒருவரும், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 12 பேரும், யாழ் போதனா வைத்தியசாலையில் 10 பேரும், சாவச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 3 பேர், சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஒருவர், கோப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 3 பேர் இனம் காணப்பட்டுள்ளனர். செட்டிக்குளம் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 9 பேரும், புளியங்குளம் பிரதேச வைத்தியசாலையில் ஒருவர், வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் இருவர், மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் 6 பேர், முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் 3 பேர் இனம் காணப்பட்டுள்ளனர். பூநகரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவர், அக்கராயன்குளம் பிரதேச வைத்தியசாலையில் ஒருவர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களுடன் முல்லைத்தீவு தனிமைப்படுத்தல் நிலையத்தில் இராணுவத்தினர் 4 பேர், இரணைமடு தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்து ஒருவரும் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். கோப்பாய் போலீசாரால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட இளைஞனுக்கு சட்ட உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகர் கனகரட்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். மிலேச்சத்தனமாகவும் காட்டுமிராண்டித்தனமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் போலீசாரின் செயற்பாடுகளை வன்மையாக கண்டிப்பதோடு தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகள் பல வழிகளிலும் அரங்கேற்றப்படுகின்ற நிலையில் கோண்டாவில்லை சேர்ந்த இளைஞன் மீது கோப்பாய் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதை தொடர்பில் அவர் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முந்தநாள் இரவு உரும்பராயைச் சேர்ந்த திரு வினோதன் அவர்கள் இரவு நேரம் வயலோரமாக நின்றிருந்த சமயம் போலீசார் 7 பேர் ஒரு ஹயஸ் வாகனத்திலே வந்து வினோதன் அவர்களை கேட்டு கேள்வி இல்லாமல் அடித்து இழுத்து தங்களுடைய ஹயஸ் வாகனத்திலே ஏற்றி சென்று
அவரை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். நிலேச்சத்தனமாக வினோதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக போலீஸ் நிலையம் சென்ற பொழுது ஆரம்பத்தில் முறைப்பாடு ஏற்றுக்கொள்வது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கிய அழுத்தங்களின் விளைவாக தற்சமயம் முறைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. போலீசார் மது அருந்திய இடத்தையும் நாங்கள் ஆதாரமாக சாட்சியங்களோடு தடய பொருட்களோடு காட்டியிருக்கின்றோம். பின்னால் வருகின்ற ஒளிப்பதிவை பார்க்கின்ற பொழுது மது புட்டில்கள், மது பைக்கெட்டுகள், டின்களை அவதானிக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் தடயங்கள், சாட்சியங்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சிசிடிவி கேமரா காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் வேலியே பயிரை மேய்ந்தது போல, கட்டவிழ்த்து விட்ட காட்டேரிகள் போல சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய காவல்துறை இவ்வாறு செயற்பட்டிருப்பது வேதனையான விடயம். இது ஈழத் தமிழர்களுக்கு புதிதல்ல. ஆனால் இப்படியான அக்கிரமங்கள் எமது மண்ணில் நடக்கின்ற பொழுது நீதி கிடைக்கின்றதோ இல்லையோ? ஏனென்றால் இவர்களிடம் நாங்கள் நீதி எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். ஆனால் எங்க எம்மவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க போவது கிடையாது. எங்களால் இயலுமானவரை அவர்களுக்காக நாங்கள் சட்ட வழியில் போராடுவோம் என்ற அந்த செய்தியை இந்த காவல்துறைக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். இவை அனைத்தும் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இந்த மண்ணிலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற சித்திரவதைகளுக்கான எடுத்துக்காட்டுகளாக அமைகிறது. ஏன்னா இதில் அந்த தான் பக்கத்து வீடுன்ற ஊர், அதில் ரெண்டு பார்க்க வேன் ஒன்று இதால் போச்சு. இதால் போயிருக்க அதோட ரோட் முடிவு, அங்கால போகிறதுக்கு வழி இல்லை. நான் வீட்டை வேன் ஒன்று போன்ற டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு நான் வந்து அதில் பார்க்க வந்தேன். அதை பார்க்க வரையில வேன் டிக்கியெல்லாம் திறந்து விட்டுட்டு ஆடிக்கொண்டுன்றது. நான் கிட்ட போகிறதுக்கு இடையில் அந்த போஸ்ட் மேரத்துக்கையும் அந்த பத்திரிக்கையும் இடையில் இருந்த ஓடி வந்து கேட்டுக்கள் இல்லாமல் அடி அடிக்கண்டு அடித்து போட்டு டீ ஷர்ட்டை கழிச்சு வாயை கட்டி போட்டு தூக்கி ஏற்றி கொண்டு போய் இதால் கொண்டு போய் அடுத்த ஜங்ஷனில் ஆர்மி போலீஸ் இல்லைன்னு நின்றது. அதுக்கு பிறகு நான் அவைகள்ட்ட சொல்லி போடுவேன், கத்தி போடுவேன்றதுக்காண்டி சொல்லிச்சிடம் கத்தினிக்கிட்ட ஒன்று தூள் கேஸில் தூக்கி போடுவேன் சொல்லி பிஸ்டலில் கொண்டு வந்து காதுக்க வைக்கிறார், வயிற்றுக்க வைக்கிறார், அங்கே பேக்கை ஓட்டுற எவ்வளோ சித்துறது. அதுக்கு பிறகு இடத்துல போய் ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று நடந்தது. அதே இடத்துல போய் எல்லாருமாக ரங்கிட்டினோம். தங்கி போய் கொஞ்சம் நின்று கழிச்சு கொண்டிருக்கணும் பர்த்டே பார்ட்டிக்குரிய இடத்துல. நான் பேனுக்கில் இருந்து பார்த்தேன், வேறு மாதிரி இல்லை. என்கிட்ட போட்டிருந்த டிஷர்ட் எல்லாம் கிழிச்சு போட்டினும். பேனுக்கெலாம் எல்லாம் மதுக்கலாம், என்கிட்ட ஃபோன் கூட இதான் கிடையாது, ஃபோன் எல்லாம் பறிச்சு போட்டினும் என்று பார்த்தேன். அதுக்கு பிறகு வேறு மாதிரி இல்லை. நான் அப்படியே நடந்ததுக்குள்ள ஓடி வந்து வீட்டை வந்து சொன்னேன் இதான் பிரச்சனை என்று. அதுக்கு பிறகு தான் வீட்டில் தெரியும் என்னை பிடிச்சி கொண்டு போனது. இல்லை இப்படி கொண்டு போனது வீட்டுக்காருக்கு தெரியாது. இப்படியா கொண்டு போயிருந்தா ஒருவருக்கும் தெரியாமல் போயிடும். எவ்வளோ அடி அடித்து வந்து பிஸ்னலாலையெல்லாம் இதுக்குள்ள வாய்க்கில் வாய் கீழ் பக்கம் அடித்து அது இன்றைக்கு நடந்த எத்தனை நாள் ஆச்சு, காயம் எல்லாம் மாறி எடுத்து மாறி பண்ணி கொண்டு வந்துடுது. இதுக்குரிய பொலிசுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது நடவடிக்கை எடுக்கத்தான் பண்ணும். ஏண்டா இப்படி எல்லாரையும் செய்து செய்து கொண்டு போய் ஒருதரும் வந்து எல்லாம் அடிய வண்டி போட்டு வீடு வழியே இருப்பாங்க, அது தெரியாது. இப்படி நாங்கள் ஒன்று எடுத்து காட்டினா தான் அடுத்த இளைஞர்களுக்கு விளங்கு. இப்படி ஒரு பாதிப்பு ஒன்று விடக்கூடாது. நீ கோவிட் வைரஸ் பரவல் காரணமாக இலங்கை மீது பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நாடுகளுடன் கலந்துரையாடி உரிய கட்டுப்பாடுகளை தளர்த்துவது பற்றி கலந்துரையாடல் மேற்கொள்ளப்படும் என நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சுற்றுலா கோட்டல் உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அமைச்சர் இது பற்றி கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக உரிய நாடுகளுடன் ராஜதந்திர அடிப்படையில் ஒவ்வொருவராக கலந்துரையாடப்படவுள்ளது எனவும், சுற்றுலா பயணிகள் மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரும்போது கோட்டல் உரிமையாளர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்கள் பற்றியும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது என தெரிவித்துள்ளார்.
இவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் என நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ச இதன் போது வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மிகவும் மோசமான டெல்டா அலையின் விளிம்பில் உள்ளதாக காங்காங் பல்கலைக்கழகத்தில் வைரஸ் தொடர்பில் ஆராயும் விசேட நிபுணர் பேராசிரியர் மலித் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இணையம் ஊடாக இடம்பெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதிய டெல்டா திரிபு தெற்காசிய பிராந்தியம் உட்பட உலகளவில் அதிகரித்துள்ளதாக பேராசிரியர் மலித் பீரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் எதிர்வரும் வாரங்களில் இந்த பிரச்சினை இலங்கையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதாவது அடுத்த சில வாரங்களில் இலங்கை மிக மோசமான கொரோனா தொற்று நோயை எதிர்கொள்ளும் எனவும் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு 2 டோஸ் தடுப்பூசி கூட போதாது என பேராசிரியர் மலித் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இராணுவத்தின் 24 மணி நேர அஸ்தாசெனகா தடுப்பூசி வழங்கும் திட்டம் இன்று காலை 8:30 மணிக்கு கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை மறு அறிவித்தல் வரை தொடரும் என இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை அஸ்தாசெனகா தடுப்பூசியின் 2வது டோஸ் செலுத்தும் நடவடிக்கைகள் இன்று காலை முதல் ஆரம்பமாகியுள்ள நிலையில் கொபெக்ஸ் திட்டத்தின் கீழ் ஜப்பானிலிருந்து நேற்று இறக்குமதி செய்யப்பட்ட 7,28,000 தடுப்பூசிகள் 2வது டோஸ் செலுத்துவதற்காக பயன்படுத்தப்படவுள்ளது எனவும் 2வது டோஸ் கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் 62 நிலையங்களில் வழங்கப்படும். இதில் முக்கியமாக வைத்தியசாலைகள், வைத்தியர் அலுவலர்கள், அலுவலகங்கள் மற்றும் தடுப்பூசி மையங்கள் ஆகியவை அடங்கும் எனவும் மேல்மாகாணத்தில் இந்த தடுப்பூசிகள் செலுத்தப்பட்ட பின்னர் மீதமுள்ள அளவுகள் கேகாலை மாவட்டத்துக்கு வழங்கப்பட உள்ளது எனவும் ஏற்கனவே இலங்கையில் அஸ்தாசெனகாவை முதல்கட்ட தடுப்பூசியாக பெற்று 2வது தடுப்பூசிக்காக காத்திருப்பவர்கள் இந்த தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட இருப்பதாகவும் அதற்கு அமைவாக தடுப்பூசி பெற வருபவர்கள் அஸ்தாசெனகா தடுப்பூசியின் 1வது டோஸ் பெற்ற சான்றிதழ் மற்றும் தேசிய அடையாள அட்டை என்பனவற்றை எடுத்து வர வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். இதற்கிடையில் இந்த மாத இறுதிக்குள் இலங்கையில் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசி வழங்கப்படும் என்பதுடன் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் தடுப்பூசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஔடத உற்பத்திகள் வழங்குகை மற்றும் ஒழுங்குறுத்துகை ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன்ன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கடந்த July 24 முதல் 30 வரையான காலப்பகுதியில் வீதி விபத்துக்கள் காரணமாக 51 உயிரிழப்புகள் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். குறித்த காலகட்டத்தில் மொத்தம் 380 வீதி விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அதனால் 260 பேர் காயமடைந்துள்ளதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார். வீதி விபத்துக்களால் நேற்றைய தினம் மாத்திரம் 9 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சகாதேவன் நிலக்சனின் 14வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றது. யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் நிலக்சனின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தி சுடரேற்றப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக ஊடக வளங்கள் பயிற்சி மையத்தின் ஊடக கற்கை மாணவனும் ஊடகவியலாளருமான சகாதேவன் நிலக்சன் 2007வது ஆண்டு August 1st அவரது வீட்டில் இருந்த வேளை பெற்றோர்கள் முன்னிலையில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்த நிலையில் தீக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த இசாலினியின் சடலம் மீதான 2வது பிரேத பரிசோதனை நேற்று நிறைவு பெற்றது. 3 விசேட வைத்திய நிபுணர் அடங்கிய குழுவினால் பேராதனை போதனா வைத்தியசாலையில் இந்த பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 8:30 மணி முதல் மாலை 5:15 மணி வரையான 9 மணி நேரத்தில் இந்த பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். எசாலினியின் சடலம் மீது முதலில் சிசிடிவி ஸ்கான் செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். உடலின் உள்ளே உள்ள காயங்கள் காணப்படுகின்றதவா, எலும்புகள் முறிந்துள்ளதா என்பன தொடர்பில் சிடி ஸ்கான் மூலம் ஆராயப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து நீண்ட நேரம் பிரேத பரிசோதனைகள் நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடலின் சில பகுதிகளிலிருந்து மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மாதிரிகள் ஆய்வுக்கூட பரிசோதனைகளுக்கு உட்படுத்த விசேட வைத்தியக்குழு எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
இந்த அனைத்து தரவுகளும் சேகரிக்கப்பட்டதன் பின்னர் இரண்டாவது பிரேத பரிசோதனை தொடர்பான முழுமையான அறிக்கை வெளியிடப்படும் என அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். பிரேத பரிசோதனையின் அறிக்கை முடிவுகளின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெறும் எனவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பேயாங்கொட பந்துரவ பகுதிகளுக்கு இடையேயான அதிபக நெடுஞ்சாலையின் நுழைவு பகுதியில் நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த பெரியளவிலான எரிபொருள் வியாபாரம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சீன நிறுவனத்தினால் அதிபக நெடுஞ்சாலை பயணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வரும் வாகனங்களிலிருந்து இவ்வாறு எரிபொருள் சட்டவிரோதமாக பெறப்பட்டு வந்துள்ளது எனவும், இவ்வாறு வாகனங்களிலிருந்து எரிபொருளை பெறுவதற்காக கெப்டக வாகனத்தின் பின்புற பகுதியில் சிறிய எரிபொருள் கொள்கலன் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவத்துக்காக பயன்படுத்தப்பட்ட 1 பவுசர் உட்பட மேலும் 5 வாகனங்களை போலீசார் பொறுப்பேற்றுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேயாங்கொட போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்லும் நிலையில் நாடு மீண்டும் முழுமையாக திறப்பது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சுகாதார தரப்பினரின் எச்சரிக்கையினை மீறி இன்றைய தினம் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து ஆரம்பிக்கப்படுவதுடன் நாளைய தினம் அரச பணியாளர்கள் அனைவரையும் மீண்டும் பணிக்கு அழைப்பது ஆபத்தான விடயம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்த 16 வயதான வீட்டு பணிப்பெண் தீ காயங்களுக்கு உள்ளானதாக கூறப்படும் சம்பவங்களின் ஆதாரங்கள் சம்பவம் நடந்ததாக கூறப்படும் இடம் வேண்டுமென்றே மாற்றப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை சட்டமாதிபர் திணைக்களம் இந்த வாரம் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கிளீப பீடிஸ் நீதிமன்றத்தில் தெரிவிக்கையில் மண்ணெண்ணெய் பூத்தலின் மூடி வைக்கப்பட்டிருந்த இடம் குறித்து புலனாய்வாளர்கள் சந்தேகமடைந்துள்ளதாகவும் அது ஒரு தன்னிச்சையான சம்பவம் என்று கூற முழு காட்சியும் மிக நேர்த்தியாக இருந்ததாகவும் கூறினார். இது வீட்டில் வேறு ஏதேனும் சம்பவம் நடந்ததா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது எனவும் மேலும் சந்தேகத்தை தூண்டும் வகையில் இடம் மாற்றப்பட்டதா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வீட்டில் 2 சாரதிகள் மற்றும் 2 வாகனங்கள் இருந்ததாக போலீசாரிடம் கூறப்பட்டாலும் தீக்காயமடைந்த சிறுமியை மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு 2 மணி நேரமானமை மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவரின் சகோதரர் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் சம்பவம் நடந்த மறுநாளான ஜூலை 4ஆம் தேதி ரிசார்டின் இல்லத்துக்கு சென்றதாகவும் போலீசை போன்ற ஒரு உடையை அணிந்த ஒருவர் தன்னை சந்தித்ததாகவும் இழப்பீடை பெற்று இந்த விவகாரத்தை அமைதியாக முடிக்க அறிவுறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணொருவர் சுமார் 4 மாதங்களாக பதிவுதீன் இல்லத்தில் பணிபுரிந்து வந்ததாகவும் பெண்ணின் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக புகார்களைத் தொடர்ந்து அவரது தந்தை வீட்டுக்கு அழைத்து செல்ல பலமுறை சென்றார். எனினும் அவரை திருப்பிவிட்டனர். பெண்ணுக்கு பேசப்பட்ட சம்பள தொகையை விட ஒவ்வொரு மாதமும் அதிகமாக செலுத்தியுள்ளனர். பெற்றோர்கள் அவரை வீட்டுக்கு அழைத்து செல்வதை தடுக்க இது ஒரு தந்திரமாக பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை செலுத்தப்பட்ட கூடுதல் தொகைக்கு ஈடாக வீட்டு பணிப்பெண் அதிகமாக வேலை வாங்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டவற்றின் அடிப்படையில் இறந்தவர் மனித கடத்தலுக்கு பலியானவர் என்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக பிரதி மன்றாடியவர் நாயகம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். முதல் குற்றவாளியான பொன்னையா பண்டாரம் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி சஞ்சய கமகை தனது வாடிக்கையாளர் மலையகத்திலிருந்து வீட்டு உதவியாளர்களை வழங்குவதன் மூலம் மட்டுமே மக்களுக்கு உதவி செய்வதாகவும் வீடுகளில் வேலைக்கு செல்வது மலையகத்தில் பொதுவானது என தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் தான் அழைத்து தனது மகளுக்கு வேலை தேட உதவுமாறு தெரிவித்ததாகவும் கடந்த 6 மாதங்களில் 2 முறை ரூபாய் 60,000 வழங்கப்பட்டதாகவும் சகோதரர் நோய்வாய்ப்பட்ட போது மேலும் தொகை கோரப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மொத்தமாக 2 லட்சம் செலுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் காரணமாகவே இதுபோன்ற வழக்கு முக்கியத்துவம் பெற்ற முதல் சந்தர்ப்பம் இதுவல்ல என அவர் தெரிவித்துள்ளார். 2வது சந்தேக நபர் முகமது சிகாப்தின் தரப்பில் ஆஜரான அனுஜா பிரேமரத்ன பெற்றோர் மகளிடம் பேச அனுமதிக்கப்படவில்லை என்று கூறினாலும் கிடைத்த தகவலின்படி அவர்கள் வீட்டுக்கு வரவில்லை என்று கூறினார். மாகாணங்களுக்கிடையே பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்ட போது அவர்கள் எப்படி வந்தனர் என கேள்வி எழுப்பியுள்ளார். அவர்களுக்கு கோவிட் விதிகள் பொருந்தவில்லையா என்று அவர் அதன்போது கேள்வி எழுப்பினார். மருத்துவமனையில் சேர்க்கும் போது சிறுமி சுயநினைவுடன் இருந்ததாகவும் அவர் போலீசாரிடம் பேசியதாகவும் தெரிவித்துள்ளார்.
மூன்றாவது சந்தேக நபரான ரிசார்ட் பதியுதீனின் மனைவி சிகாப்தின் ஆயிஷா சார்பாக ஆஜரான அனில் சில்வா தனது வாடிக்கையாளர் கிருகப்பனை போலீசில் மோசமாக நடாத்தப்பட்டார் என்றும், அவன் நவம்பரில் அறுவை சிகிச்சை செய்த ஒரு நபர் என்றும், அதன் பிறகுதான் வீட்டு உதவியாளர் அழைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார்.